ஹே ஹாய், ஹிஸ்ட்ரியில் நீங்கள் டெல்லி சுல்தானியம் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த டெல்லி சுல்தானியம் எடுத்துட்டோம் அப்படின்ட்டுனா, அதாவது இந்தியாவில் முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியர்கள் ஆட்சி, முஸ்லீம்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ஆட்சி எப்படி வந்தது அப்படின்ற அந்த ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டுனா, இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. எப்படி வந்துட்டு அவங்க இந்தியா நோக்கி வந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து. இதில் என்ன அப்படின்ட்டுனா, இந்த இஸ்லாமியர்கள் வந்துட்டு நமக்கு தெரியல, இன்னைக்கு வரைக்குமே கூட சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இந்த மாதிரியான பகுதிகள் இருக்காங்க, பெர்சியா இந்த மாதிரி. அங்கே வந்துட்டு பாலைவனம், ரொம்ப பாலைவனமாக இருக்குது, வறண்ட பூமியாக இருக்குது. அங்கே இருந்துட்டு இந்த சைடு கிழக்கு நோக்கி போனால், ஈஸ்ட், அவங்களுக்கு ஈஸ்ட் சைடு இல்லையா, ஈஸ்ட் சைடு வந்தோம் அப்படின்ட்டுனா, அது வந்துட்டு ஒரு பொற்குவியலாக கருதுறாங்க. ஏன்னா நிறைய பசுமையான இடம், நிறைய தேவையான உணவு எல்லாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும், தங்கம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னாலும் ஒரு பொற்குவியலாக நினைக்கிறாங்க. நிறைய இந்த டிராவலர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு போனதில் கொடுத்த குறிப்புகள் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு வந்துட்டு இந்த நகரத்து மேலே நம்ம படையெடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்ட்டுனா, இதோட வரலாறு எங்கே தொடங்குது அப்படின்ட்டு, நான் முதல்ல 672 வந்துட்டு முகமது பின் குவாசிம் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, படையெடுத்து வந்திருக்காரு. அதுதான் முதன் முதல்ல வந்துட்டு இந்தியா மீது இஸ்லாமியர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு முதல் படையெடுப்பு அந்த மாதிரி சொல்கிறோம். பட் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட, அதுக்கப்புறம் இந்த முகமது முகமது கஜினியோட படையெடுப்பை வந்துட்டு ஒரு ரொம்ப ஐகானிக்காக நம்ம பார்க்குறோம். கஜினி கூட என்ன பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு, நான் வருவார், வந்துட்டு பெரிய அளவில் கொள்ளையடிச்சுட்டு திரும்பி கிளம்பி போயிடுவார். அவர் வந்துட்டு முகமது கோரி மாதிரி ஒரு அரசாட்சியை உருவாக்கி இஸ்லாமியர்களோட ஆட்சியை வந்துட்டு இந்தியாவில் நிறுவணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். இங்கிருந்து பொருட்களை எடுத்துட்டு திரும்ப அங்கே போயிடுவார், கொள்ளையடிச்சுட்டு போயிடுவார். அவரோட நகரம் கஜினி, அங்கே போயிட்டு வந்துட்டு அங்கிருக்க மக்களுக்கெல்லாம் நிறைய வந்துட்டு செஞ்சார். அந்த மாதிரியான குறிப்புகள்லாம் கூட உண்டு. இப்போ முகமது கஜினி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, நான் தெரியல 17 முறை வந்துட்டு படையெடுத்து வந்தார், ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கலாம். பட் இதில் குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒவ்வொரு முறையும் தோத்துட்டு அடுத்த தடவை படையெடுத்து வந்தார், அந்த மாதிரியான இது கிடையாது. அவர் தவறான பதிவு. அவர் 17 முறையுமே வெற்றி தான். இங்கிருந்துட்டு போதுமான அளவு கொள்ளையடிச்சுட்டு இதுக்கு மேலே தன்னால் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற அளவு கொள்ளையடிச்சு திரும்ப எடுத்துகிட்டு போயிருப்பார். 17 முறை வந்தார். 17வது முறையை என்ன பண்ணுவார் அப்படின்ட்டுனா, குஜராத்தில் சோம்நாத் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கொள்ளையடிப்பார். 17வது முறை என்ன பண்ணுவார் அப்படின்னா, குஜராத்தில் சோம்நாத் அப்படின்னு ஒரு இடத்த கொள்ளையடிப்பார், ஒரு சிவ ஆலயம். அந்த ஆலயத்தை வந்துட்டு கொள்ளையடிக்க போகும்போது அந்த ஊரில் இருந்த மக்கள்லாம் வந்துட்டு அந்த ஆலயத்தை முன்னாடி வந்து நின்று தடுத்ததாகவும், அவங்க எல்லாருமே அவங்க நிறைய பேஸ்ட் பீப்புளை வந்துட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே போய் வந்துட்டு இந்த இது பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அதுலேயும் கூட வந்துட்டு அந்த சிவலிங்கம் வந்துட்டு மிதந்துட்டு இருக்கும், அது எந்த புளியுமே இல்லாமல் ஆலயத்தில் நடுவில் இருக்கும் அப்படின்ட்டு. அதை அவங்களோட சோல்ஜர்ஸ் உடைக்க பயந்ததாலையும் கஜினியே வந்துட்டு அந்த சிலையை உடைச்சி எடுத்துகிட்டு போனார் அப்படி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஊரில் விளையில இந்த நெல், இந்த கோல்டு, அந்த ஊரில் இருக்க கோல்டு, இந்த மாதிரியான விஷயத்தில் வந்துட்டு நம்ம அந்த ஆலயத்தில் கொண்டு போய் அந்த பர்டிகுலராக அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சிருக்கிறது வழக்கம். ஸோ அங்கே கொள்ளையடிச்சதான் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் அந்த கோயிலில் செதுச்சுட்டு போயிருப்பாரு. பட் ஓகே, எனக்கும் அப்படியெல்லாம் கொண்டு போயிருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு கூட இறந்து போயிடுவார். அது சரியாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், முகமது கஜினியாக இருக்கட்டும், கோரியாக இருக்கட்டும், ஏன் முத முதல்ல படையெடுத்து வந்த அலெக்சாண்டர் ஆகட்டும், இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி போனதுக்கப்புறம் இறந்து போயிடுவார். அவங்களோட சொந்த ஊருக்கு சரியாக போயிருக்க மாட்டாங்க. கஜினி அவரோட சொந்த ஊரில் போய் தான் இறந்தார், கோரி அவரோட சொந்த ஊரில் போய் தான் இறந்தார் அப்படின்னு குறிப்புகள் இருந்தாலும் கூட, அவங்க கடைசியாக அந்த எக்ஸ்பெடிஷன் எப்போ பண்ணாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இமீடியட்டாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த டைமில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஈவன் கோரியெல்லாம் வந்துட்டு 1206 வந்துட்டு குப்துதீன் ஐபக்ட்ட கொடுத்துட்டு திரும்பி போவார். போகும்போதே வந்துட்டு ஆப்கானிஸ்தான் இருந்தாலும் கூட இன்னைக்கும் கூட அவரோட டாங் வந்துட்டு கல்லறை வந்துட்டு பாகிஸ்தானில் தான் இருக்குது, போகிற வழியில் இறந்துட்டார் அப்படிங்கிற குறிப்புகள் தான் இருக்குது. பாட்டவர் இருந்தாலும் கூட முகமது கஜினி, இந்த முகமது கஜினியோட இது நம்ம படிக்கும்போது ஒரு விஷயம், ஒரு கான்ட்ரவர்ஷியாக ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம். சரியாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அப்படின்ட்டுனா, நம்ம அந்த சவுத் சைடில் இந்தியா இருக்கு இல்லையா, அப்போது இந்தியா இருக்கு அப்படின்ட்டுனா, இந்தியாவோட இந்த சவுத் சைடில் இங்கே இருந்த ஒரு பெரிய அரசாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்க குஜராத் வரையில் வந்துட்டு முகமது கஜினி வந்துட்டு படையெடுத்து வந்து தன்னோட அந்த சோம்நாத் டெம்பிள் அப்படிங்கிறத கொள்ளையடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருப்பார். அதே சமயத்தில் தான் அந்த கிட்டத்தட்ட அதே ஒரு அந்த ஆண்டிலேயே தான், அந்த இயர்லேயே தான் ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இருந்திருப்பார் கிட்டத்தட்ட இவரோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 985 நம்ம அந்த 1014 வரைக்கும் சொல்கிறோம். இவர் தான் முதல் முதல்ல அந்த பெரிய கோயில் அப்படிங்கிற கட்ட ஆரம்பிக்கிறாரு, முடிச்சிருக்க மாட்டார் ராஜேந்திர சோழன் முடிப்பார். ஒரு 1014 வரைக்கும் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ராஜேந்திர சோழன், இப்போ ராஜராஜ சோழன் கூட மேல் நோக்கி நம்ம நார்த் இந்தியா நோக்கி நிறைய போயிருக்க மாட்டார். இங்கிருந்துட்டு வந்துட்டு கடல் சைடு ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இந்த மாதிரி நிறைய போய் கேப்சர் பண்ணியிருப்பார். இவரோட பையன் அடுத்து இவரோட சக்ஸஸாக ராஜேந்திர சோழன் வருவார். ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது எதை மீன் பண்ணுது அப்படின்ட்டுனா, அந்த கேஞ்சஸ் சுற்றி இருக்க நிறைய கிங்டம்ஸ் வந்துட்டு இவர் ஆக்குபை பண்ணிட்டு கேஞ்சஸ்லேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து, கங்கையிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழகத்தில் ஒரு இடத்துல வச்சு ஒரு கோயில் கட்டினார், ஒரு டேங்க் கட்டினார், வாட் அவர் அந்த மாதிரி கட்டியிருப்பாரு. அதனாலே ஒரு பேர் வந்துட்டு கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கும் கூட கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்குது, ஜெயங்கொண்டான் அப்படின்னு ஒரு இடம், கரெக்டாக சொல்லணும்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரம். அங்கே ஒரு சிவாலயம் கூட இருக்குது, ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவரோட டைமில் பார்த்தீங்கன்னா
இவன் கஜினி கூட வந்துட்டு தன்னோட குதிரைகள் மேலதான் வந்துட்டு அந்த இருந்து கொள்ளையடிக்கிறதுல எடுத்துட்டு போற எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவு. சோ அது மோதி இருந்தாங்க அப்படின்ட்டு ரொம்ப பெரிய வரலாற்று போரா இருந்திருக்கும். பட் அது நடக்கல, தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, முகமது குவாசிம் அது மேல வராரு, அப்புறம் முகமது கஜினி வராரு அப்படின்ட்டு ஒரு அரசாட்சி நிறுவனது அப்படின்னு பார்த்தா முகமது கோரி தான். அதுக்கப்புறம் வந்தவர் கிட்டத்தட்ட இந்த 1206 வந்துட்டு நிறுவனாரு. முகமது கோரி எப்போ வருவார் அப்படின்ட்டுனா 1191 பேட்டில் ஆஃப் தரைன் அப்படின்னு சொல்லுவோம். முகமது கோரியுமே கூட என்ன பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னா, இங்க வந்துட்டு நிலையா தங்கி இருக்க மாட்டார். ஒரு அரசாட்சியை நிறுவிட்டு அதை ஒரு தன்னோட அடிமைகள்ல ஒருத்தர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு திரும்ப கிளம்பிடுவாரு. பட் இருந்தாலும் கூட 1191 இந்த இயர்ல வந்துட்டு முதல் பேட்டில் பண்றாரு. என்ன அப்படின்னா, பேட்டில் ஆஃப் தரைன் அப்படின்னு சொல்றோம். இவர் வரும்போது இவர் கைபர் பாஸ் வழியா கடந்து வருவாங்க. அப்படி வரும்போது குஜராத்ல ரஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த, ரஜபுத்திர வம்சத்துல சௌஹான் அந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்றோம்ல, பிருத்திவிராஜ் சௌஹான், அவரு கூட தான் முதல் முதல்ல ஒரு போர் பண்ணாங்க. இந்த பேட்டில் ஆஃப் தரையினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டு, அவங்க ஒரு இடத்த கைப்பற்றி அந்த இடத்துல இருப்பாங்க. பட் பிருத்திவிராஜ் சௌஹான் இங்கிருந்து தன்னோட படையில கூட்டிட்டு போயிட்டு அந்த போர்ல வெற்றி பெற்றுவாரு. முதல் முதல்ல நடந்த பேட்டில் ஆஃப் தரையன், 1191 நடந்த பேட்டில் ஆஃப் தரையன்ல பிருத்திவிராஜ் சௌஹான் தான் வெற்றி பெறாரு. ஒரு இஸ்லாமியரை எதிர்த்து அப்படி ஒரு ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு குதிரை படை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அந்த ஒரு பவர்ஃபுல் இதை எதிர்த்து ஜெயிச்ச ஒரு ராஜபுத்திர வீரர் வந்துட்டு பிருத்திவிராஜ் சௌஹான் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப வருவாங்க 1192 அதுல வந்துட்டு செகண்ட் பேட்டில் ஆஃப் தரையன் அப்படின்னு சொல்றோம். இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் தரையில் வந்துட்டு பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு ஒரு ஒன்று மட்டும் ரஜபுத்திரர்களோட ஆர்மி கிடைக்காம போயிடும். இவர் மட்டுமே தனியா போராடுற மாதிரி இருக்கும். பட் இந்த சைடு முகமது கோரி என்ன பண்ணுவார் அப்படின்ட்டுனா, திரும்ப போயிட்டு பெரிய அளவில் 120,000 வீரர்கள் அந்த மாதிரியான ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வந்துட்டு பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு எதிராக போர் செஞ்சு வென்றுருவாரு. பிருத்திவிராஜ் சௌஹானை பிரசன்ட் பண்ணிடுவாங்க, தூக்கி போயிடுவாங்க. மறுபடியும் அவரை கொண்டுட்டதாவோ அல்லது வந்துட்டு அது நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. இவர் பிருத்திவிராஜ் சௌஹானுக்குமே கூட இதுல நிறைய கதைகள் இருக்கு. என்ன அப்படின்ட்டுனா, இவர் வந்துட்டு ஒரு ஒருத்தங்களை விரும்புவாங்க. அவங்களோட அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு அது அவங்களை திருமணம் செஞ்சு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சுருவாங்க. இவர் அந்த திருமண வீட்டிலேயே பூந்து அந்த அவங்களை தூக்கிட்டு வந்துடுவார். ஸோ அந்த அவர் ஒரு அரசர் தான். அந்த அரசரோட பேரு, இவர் பிருத்திவிராஜ் சௌஹான் திருமணம் செஞ்சுட்டவங்களோட பேரு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிப்பாங்க. அந்த காதல் கதை நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கூட அவரோட அப்பா, அந்த பொண்ணு, அவங்க அப்பா, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு ரஜபுத்திரர்களோட ஆர்மியை உருவாக்க முடியாம போயிடும். சரியான சப்போர்ட் சரியான நேரத்தில் கிடைக்காம போயிடும். அதனால இவங்ககிட்ட அவர் தோத்துருப்பாரு. ஓகே, பட் எனியோ இந்த இடத்துல வந்துட்டு முகமது கோரி ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்ச உடனே தான் உள்ள வராங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான், இஸ்லாமியர்கள்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் டெல்லி வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாவே மாறுது. அதுவரையில வந்துட்டு அந்தளவு ஒரு முக்கியமான நகரமா இருந்திருக்காது. இதுக்கப்புறம் தான் டெல்லியோட முக்கியத்துவம் கூடிட்டே வருது. முகமது கோரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட இவர் என்ன பண்ணார் அப்படின்ட்டுனா, தன்னோட அடிமைகள், நிறைய அடிமைகள் வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்துட்டு அடிமைகளை விலைக்கு வாங்குற பழக்கம் இருந்திருக்கும். அப்படி வாங்கப்பட்ட ஒரு அடிமை தான் குத்துதீன் ஐபக் அப்படின்ற ஒருத்தர். அவர் வந்துட்டு இந்த போர்ல முகமது கோரிக்கு எதிராகவோ, பெங்கால நடந்த போரோ, டெல்லியில லாகூர் இந்த மாதிரி நடந்த போர்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுனால அவரோட தலைமையில், அதாவது முகமது கோரியோட பெயர்ல குத்துதீன் ஐபக் வந்துட்டு இங்க ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சு கொடுத்துட்டு திரும்ப கிளம்பிடுவார் முகமது கோரி. அப்படி திரும்பி கிளம்பி போகும்போது இறந்துட்டதா சொல்றாங்க. அப்படி இறந்துட்டதுனால வந்துட்டு தன்னிட்டு இருந்த படைபலத்தை வச்சுட்டு குத்துதீன் ஐபக் வந்துட்டு சுதந்திரத்தை அறிவிச்சுவாரு. அறிவிச்சுட்டு முதன் முதல்ல இஸ்லாமியர்களோட ஆட்சியை இந்தியால துவங்கி வைக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. அந்த வம்சத்தோட பேர் வந்துட்டு மாம்லுக் டைனாசிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஸ்லேவ் டைனாசிட்டி, அடிமை வம்சம் சொல்றோம். மாம்லுக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடிமை அப்படின்னு பொருள். இதுல என்ன சரியா நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்ட்டுனா, இதை பத்தின ஒரு கட்டுக்கதை இருக்கு. பட் இருந்தாலும் கூட சொல்றோம் நல்லா இருக்கு. என்ன பிருத்திவிராஜ் சௌஹான் வந்துட்டு ரொம்ப பெரிய வில்வித்தர், நல்ல ஆர்ச்சரியில் வந்துட்டு ரொம்ப திறமை வாய்ந்தவர் அப்படி சொல்றாங்க. இவர் வந்துட்டு அவர் அந்த போர்ல தோக்கடிச்சு கூட்டிட்டு போகும்போது பிருத்திவிராஜ் சௌஹானோட கண்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு முகமது கோரி எந்த டைரக்ஷன் இருக்காரு அப்படின்னு அவரை பார்த்து கைட் பண்ணேன். பிருத்திவிராஜ் சௌஹான் வந்துட்டு அம்பு எழுதி அந்த அம்பு பட்டு தான் முகமது கோரி இறந்து போயிட்டாரு அப்படின்ற கதைகள்லாம் கூட இருக்கு. இன்னவரையிலுமே கூட அந்த ரஜபுத்திர அந்த சைடில் இருக்க, குஜராத், ராஜஸ்தான் இந்த சைடில் இருக்க பீப்புள் வந்துட்டு பிருத்திவிராஜ் சௌஹான் பற்றின நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்களை பாடி தான் வந்துட்டு ஒரு தாளாட்டு மாதிரி குழந்தைகளை தூங்க வைக்கிறது. அந்த அளவில் வந்துட்டு ஒரு போற்றப்படும் பெரிய மாவீரராக பிருத்திவிராஜ் சௌஹான் பார்க்கப்படுறாரு. பட் ஓகே, எனக்கு தெரிஞ்சவரை நான் தெரிஞ்சவரையுமே கூட புக்கில் கொடுத்துருக்க வரையிலுமே கூட எப்படி தான் இருக்குது அப்படின்னா, முகமது கோரி வந்துட்டு இந்த மாதிரி போரில் இருந்து கைதிகளில் கூட்டு போவாங்க. பிடிச்சாலே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, கொண்டுடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் வாட் அவர் எப்படி ஒன்றும் எழுதியிருக்கல. ஏன்னா ஹிஸ்ட்ரி நிறைய சமயத்தில் வந்துட்டு திரிக்கப்பட்ட ஹிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முகமது கஜினி வராது, நிறைய கொள்ளையடிக்கிறாரு, கடைசியாக சோம்நாத் கோயிலில் கொள்ளையடிக்கிறாரு, திருப்பி போயிடுறாரு. அதே சமயத்தில் தான் நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம்
இந்த சைடு சவுத்தில் இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம தஞ்சை பெரிய கோயில் கூட கட்டுறாங்க. ஏன்னா அது 2010 கட்டி முடிப்பாங்க, நம்ம அதுக்கப்புறம் 1000 வருஷம் கூட கொண்டாடுறோம். சரியாக நினைச்சுங்க தெரியும். அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் தரை நடக்குது, முகமது கோரி வராது, பிருத்விராஜ் சௌகானும் நடக்குது. முதல்ல தோத்துப்படுறாங்க, அப்புறம் 2வது போர் வந்துட்டு முகமது கோரி ஜெயிச்சிடறாரு. தன்னோட அடிமைகள் ஒருத்தரான குப்துதீன் ஐபக்கை இங்கே ஆட்சியாளராக நிறுவிட்டு திரும்பி போயிடுறாரு. திரும்பி போனவர் இறந்துட்டதுனால இண்டிபெண்டன்ஸ் அறிவிச்சுட்டு குப்துதீன் ஐபக்கு ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்னு ஒன்று நிறுவுறாரு. ஓகே, ஸ்லேவ் டைனாசிட்டி. இதில் டெல்லி சுல்தானியத்தில் மொத்தம் நம்ம 5 டைனாசிட்டி பார்ப்போம். மாம்லுக் டைனாசிட்டி, அதுக்கப்புறம் கிஜி டைனாசிட்டி, அது இல்லாமல் துக்ளக் டைனாசிட்டி, சையது, லோடி அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு டைனாசிட்டிலையும் யார் யார் என்னென்ன மாதிரிலாம் கூப்பிட்டு இருந்தாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடுத்து வீடியோவில் பார்ப்போம்.